ஊரில் ஒரு செத்தை விட தாபங்காரன் செத்துட்டார். அன்னைக்கு ரவை கிரிகை எல்லாம் முடிஞ்சு தமையன்காரர் ரெண்டு பேர் ரூமில் இருந்து ஏதோ காய்ச்சி ஒன்றிருக்கினேன். தங்கச்சியார் வெளியில் இருந்தவா தமையன்காரர் கதைக்கிறத கேட்டதும் அப்படி நைஸாக போய் கதவுடனே கேட்டால் உள்ளுக்கு தம்பியார் காரன் சொன்னான், அண்ணன் என்ன இருந்தாலும் நீ தான் அண்ணன் மூத்த பிள்ளை, நீ ரெண்டு எடுத்துக்கொள் நான் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். தமையன்காரன் டக்குன்னு சொன்னான், தம்பி நீ ரெண்டு எடுத்துக்கொள், நீ தான் என்ன சில்ல பிள்ளை, நான் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். தங்கச்சியாருக்கு பக்கம் ஆயிட்டு டக்குன்னு உள்ளுக்கு போனேன். உள்ளுக்கு போனதும் அண்ணன் என்ன இருந்தாலும் மூன்று பேரும் பிள்ளையெல்லாம் சமனாக பிரித்து கொள்வான், எதை இருந்தாலும் சமனாக தான் பிரிக்கணும். உடனும் தமையன்காரன் சொன்னான், கொஞ்சம் பொறுப்பாக சொன்னான், இல்லை தங்கச்சி நீ கல்யாணம் செய்து வெளியில் போட்டேன், அப்போ என்னென்றாலும் நாங்களே பிரித்து கொள்கிறோம், நீ விடு. தங்கச்சியார் இல்லை அந்த கதை இல்லை, நாங்கள் சமனாக தான் பிரிக்கணும். உடனும் தம்பியார்காரன் சொன்னான், சரி தங்கச்சி, அப்பா 3 லட்சம் கடன் விட்டுட்டு போனவர், நாங்கள் 3 பேரும் பிரித்து கொள்வோம்.